மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காம தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் தொடர்ந்து ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை காண்பிக்கிறது. அதனால் சில விஷயங்கள் ரொம்ப கடுமையாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து ரொம்ப அது முறைந்து அதுக்காக செஞ்சால் அது மேலே மேலே உங்களுக்கு வந்து அதில் விரயம்தான் ஏற்படும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்கலக்கம், தெளிவின்மை, தைரிய குறைவு இதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சில தடைகள் ஏற்படும். நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது நன்மைகள் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு லாபம் மிகுந்தது. உங்களுக்கு வந்து எதிர்பாராத சில நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அது தெய்வ அருளால் இன்னும் பிரமாதமாக அது விருத்தியாகும். உங்களுக்கு மேலே மேலே நன்மைகள் ஏற்படும். புதிய விஷயங்களை எல்லாம் தொடங்குவதற்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சில நேரங்களில் அதிகப்படியான செலவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். சில நேரங்களில் காரிய தாமதங்கள் ஆகும். ஆனால் தாமதமானாலும் இறுதியான வெற்றி உங்கள் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு முன்னேற்றம் இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. சில மாற்றங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கம்பெனிலேருந்து நான் மாறுறேன், புதுசாக நான் ஒன்று அப்ளை பண்ணுறேன், இதெல்லாம் செஞ்சீங்க செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா செய்யலாம். அதற்கான ஒரு அனுகூலமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சுகம் ஏற்படும். சில தடைகள் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் பொழுது விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் நல்ல பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் ரொம்ப சிறப்பாக விளங்குவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. முக்கியமாக தொழிலில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதற்கான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு அடிப்படை தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தாமதங்கள்,
இடையூறுகள்லாம் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான தினம். குடும்ப வாழ்க்கையாகட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவாகட்டும் உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் விலகும். மனசில் உள்ள ஒரு கோபங்கள், அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் நமக்கு ஏதோ பண்ணிட்டார் சொல்லி அவர் மேலே ரொம்ப கோபத்தில் இருப்போம், ஒரு வன்மம்னு கூட சொல்லலாம். அதுபோல் ஒரு உணர்ச்சிகள் இருந்தால் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. மனசில் உள்ள பாரங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துயரங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். சில நேரங்களில் நீங்கள் புதிய விஷயங்கள் வாங்கிறது, ஒரு உங்களுடைய காரில் காரை மாற்றலாம், இல்லை புது வண்டி கார் வாங்கிறது, இல்லை ஆடை ஆபரணங்கள், இது போல எல்லாம் என்னெல்லாம் செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமையும். அடுத்து உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிக்க முடியும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு வெற்றியை பெறக்கூடிய வழியையும் திறக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல தடைகள் ஏற்பட்டால் கூட அந்த தடைகளை வென்று வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். அதற்கான வழிகள் உங்களுக்கு புலப்படும். அதனால் எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது. ஒரே விஷயம் என்னென்னா மனசில் உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி திருவினையாக்கும்ன்றதை நம்பணும். அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க, 99 blows ஆங்கிலத்தில், 99 ஒரு இடத்துல அடிச்சுட்டோம் போயிட்டான், 100வது அடித்தவுடன் அங்கேருந்து தண்ணீர் வெளியே வருகிறது. அதுபோல் கடைசி அந்த ஒரு அடியில் வந்துட போகிறது, ஆனால் அது வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள், உங்கள் அணுகுமுறை எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து ரொம்ப நல்ல தினமாக வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில புதிய தொடக்கங்கள், சில புதியவர்களோட ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குவதோ, இல்லை இருக்கக்கூடிய தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்வதோ, இல்லை வேலையில் வந்து சில மாற்றங்களை எதிர்நோக்கி முயற்சிக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. தடைகள், நமக்கு இருக்கக்கூடிய பகைகள் எல்லாவற்றையுமே வென்று வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காலுக்கு நல்ல ஒரு மனோபலத்தோடு உடல் பலத்தோடும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். தொழிலில் ஒரு சில அற்புதங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தினமாக கூட இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சில தடைகள், சில பிரச்சனைகள் இதிலேருந்தெல்லாம் விடுபடுவதற்கான ஒரு தினமாக இருக்கும். ஆனால் அது சாமானியமாக நடக்காது. ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் இருக்கும், இதுவா அதுவா இப்படியா அப்படியா,
இந்த மதில் மேல் பூனைம்பாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சிறப்பான தினம், நம்பிக்கை இழக்காமல் செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சற்று சோதனைகள் அதிகமாக இருக்கும், தடைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப முக்கியம், அப்போ தான் உங்களுக்கு எடுத்த காரியங்களை நல்லபடியாக சாதிக்க முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபங்களை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கவலைகள் மறைந்து மனசில் வந்து ஒரு நிம்மதியை தரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எதெல்லாம் வந்து தொல்லைகளாக இருந்ததோ அந்த தொல்லைகளை அகற்றுவதற்கான வழிகள் புலப்படும். அந்த தொல்லைகளை அகற்றுவீர்கள். அதற்கான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனைகள் இருக்கக்கூடிய தினம், நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டும். ஹனுமாரை கும்பிட்டு அவருடைய அருளாசியால் நன்மைகளை பெற முடியும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக அமையும், சில சுப செலவுகளும் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சாதனைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக கூட அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள், சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் இனிதே முடியும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் உங்களுக்கு அமையும். மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உத்திராட அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தினம், வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முக்கியமான நிகழ்வுகள், சில நேரங்களில் முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, சில வாழ்க்கையில் சில முக்கிய விஷயங்களை வந்து நடப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியடைவது, நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவது போன்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு சிறப்பான செய்திகள் வந்து சேரும். மனசில் தைரியம் தன்னம்பிக்கை சுடர்விடும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றுவது போல தோன்றினாலும் நம்பிக்கையோடு செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் நல்லபடியாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், தனம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், லாபங்கள் சிறப்பாக அமையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், மனசில் ஒரு சந்தோஷத்தை நிம்மதியும் தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனால் அந்த உழைப்புக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும்.